நடிகர் கமலஹாசன் கிட்டத்தட்ட 5 வருட காலங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் உலகமெங்கும் மாபெரும் வரவேற்பை பெற்று வசூலில் சாதனை படைத்து வருகிறது. படம் வெளியான 17 நாளில் உலகம் முழுவதும் 789 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. வெளியான ஒவ்வொரு இடத்திலும் புதிய புதிய வசூல் சாதனைகளை படைத்து வருகிறது. மேலும் தென்னிந்தியாவில் அதிக வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் விக்ரம் படமும் இணைந்துள்ளது. இந்நிலையில் விக்ரம் படத்தின் 18வது நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே நிலவி வருகிறது. மேலும் 18வது நாளில் 850 கோடியை தாண்டுமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி 789 கோடி என்று இருக்கையில் 18வது நாளான திங்கட்கிழமையில் அதன் வசூல் வேட்டை குறையும் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி உலகமெங்கும் 37 கோடி வரை வசூலிக்கும் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் கணித்துள்ளன. அதன்படி 18வது நாள் முடிவில் 824 கோடிகளை பெற்று புதிய உச்சத்தை அடையும் என்று சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.